ஓடாதே. அத்தியாயம் 16. இன்ஸ்பெக்டர் சோமப்பா ஸ்டாலின் மீசை வைத்து அடர்த்தியான புருவங்களும் கருகருவென்ற கண்களுமாக இருந்தார். அவரது புன்னகையில் ஆனந்துக்கு அவ்வளவு ஒன்றும் நம்பிக்கை பிறக்கவில்லை. மீராதான் சற்று வியப்புடன், பின்ன நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. யாரு? தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்து, ஒன் மிஸ்டர் ராஜா பாம்பேலிருந்து கால் போட்டாங்களாம். பண்ணை போன் அவுட் ஆஃப் ஆர்டராம். அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்தது. 5 மணிக்கு மறுபடியும் கூப்பிடுறதா சொன்னார். கை கடிகாரத்தை பார்த்து கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். ராஜாவா ராஜுவா? ராஜான்னு தான் எழுதியிருக்கேன். ஆமா, நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு நினைச்சீங்க? அது வந்து சார், மீரா குறுக்கிட்டு, போலீஸ்னாலே அரெஸ்ட் பண்ணத்தான் வருவாங்கன்னு பொதுவா ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது இல்லையா? சோமப்பா மறுபடியும் புன்னகைத்து, வரீங்களா என்றார். ஆனந்தும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன, ஒரு நிமிஷம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம் என்றான். தாராளமா, ஐ வில் வெயிட். வேலைக்காரன் மற்றொரு கப் தேநீர் கொண்டு வந்து தர, ஏன்பா அந்த ஸ்பெஷல் பிஸ்கெட் இருக்குமே அதை கொண்டு வா. ஆனந்தும் மீராவும் உள்ளே வர, ஆனந்த் எனக்கு என்னவோ நம்பிக்கையா இல்லை என்றான். இப்ப அவர் பின்னால போய்தான் ஆகணும். முறையை மாத்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் பெங்களூர் கூட்டிக்கிட்டு போகத்தான் போறாங்க. மீரா போனை எடுத்து, நிஜமாவே டெட் என்றாள். பிடுங்கி விட்டுருப்பாங்க. சரிவா, இனி எதுவும் செய்யறதுக்கில்லை. அவர் பின்னால போக வேண்டியதுதான். ராஜுன்னு பேர் சொல்றார், பம்பாய்ங்கிறார். எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பா. இது எல்லையே இல்லாத மிஸ்ட்ரி. இருவரும் உடைமாற்றி கொண்டு வெளியே வர, இன்ஸ்பெக்டர் முன் சீட்டில் உட்கார, அவர்கள் பின்னே எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு ஜீப்பில் பண்ணையை விட்டு விலகினர். கடைசியா பாத்துக்கோ, ஒரு நாள் நல்ல அனுபவம், மறக்க முடியாத பண்ணை. புழுதி நிறைந்த பாதையை விட்டு விலகி நெடுஞ்சாலைக்கு வந்து குணிகள் டவுனை நோக்கி சென்றது. பஞ்சாயத்து அலுவலகம், சினிமா, கடைத்தெரு என்று வரிசையாக கடந்த பின் அரைவட்ட வாசலில் சிவப்பில் எழுதப்பட்ட காவல் நிலையத்தை அடைந்தனர். வாங்க உட்காருங்க. ஏன்பா கான்ஸ்டபிள், பம்பாய் கால் வந்ததா? வந்ததுங்க. மறுபடி 30 மணில போன் பண்றதா சொன்னாங்க. சிட் டவுன் ப்ளீஸ் என்று இன்ஸ்பெக்டர் அவர்களை ஒரு அறையில் உட்கார வைத்துவிட்டு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, கான்ஸ்டபிள் கால் வந்ததும் சொல்லுவார் என்று விலகி சென்றார். குற்றங்கள் பட்டியல் எழுதியிருந்த பலகைக்கு அருகே விலங்கு பொருத்தப்பட்டு ரைபிள் துப்பாக்கிகள் சங்கிலி தொடரில் இணைந்திருக்க, லாக்அப் ரூமில் ஒருவன், ஐயா ஒரு பீடி இருக்குமா என்று கேட்டான். சாரி, நான் குடிக்கிறதில்லப்பா, பழக்கமில்லை. சன்னலுக்கு வெளியே நெடுஞ்சாலை, பஸ் நிலையம். சிவப்பு KSRTC பஸ்கள் நின்று புறப்பட்டு கொண்டிருந்தன. அவற்றில் பெரும்பாலானவற்றின் நெற்றியில் பெங்களூர் என்று எழுதியிருந்தது. ஆனந்தும் மீராவும் பார்த்து கொண்டார்கள். லாக்அப்பில் பீடி கேட்டவன், ஐயா ராத்திரி ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க ஐயா, யார்கிட்டையாவது சொல்லுங்க என்றான். அவன் முகத்தில் ஒருவார தாடி முள்ளாக இருந்தது. கான்ஸ்டபிள் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தவர், சும்மா இரு, புலம்பாதே என்று அதட்டினார். எனக்கென்னவோ பம்பாய் கால் வரும்னு தோணலை. இன்ஸ்பெக்டர் யாரையோ பெரிய அதிகாரியை அழைச்சிட்டு வரத்தான் போயிருக்கணும். அப்படித்தான் தோன்றது. இல்லை, வாரண்டி கிரண்டு கொண்டு வர போயிருப்பாரோ. இப்ப என்ன பண்றது என்று சன்னல் வழியே பஸ்கள் வந்து நிற்பதை பார்த்தாள். ஆனந்தும் பார்த்தான். நான் நினைக்கிறதையே நீயும் நினைக்கிறையா என்றான் சன்னமாக. ஆமாம் கான்ஸ்டபிள். அவர்கள் கான்ஸ்டபிளை பார்த்தபோது அறை வாசலில் மேசை போட்டு எழுதி கொண்டிருந்தார். அவரை கடக்காமல் வெளியே போக முடியாது. பஸ்கள் வந்த வண்ணம், நின்ற வண்ணம், புறப்பட்ட வண்ணமாய் இருந்தன. மூஞ்சி முன்னாலேயே பெங்களூர் பஸ். ஐயா ஒரு சிகரெட் இருக்குமா? சிகரெட் குடிப்பீங்களா என்றான் லாக்அப். இல்லப்பா. அப்போது இருவர் அவசரமாக நுழைந்து, எல்லி சோமப்பா அவரு என்றனர். ஏம்பா? அதற்குள் இன்னும் இன்னும் என்று மள மளவென்று
பலர் காவல் நிலையத்துக்குள் நுழைந்துவிட அவர்கள் கலவரமான கன்னட பேச்சு சரியாக புரியவில்லை என்றாலும் ஏதோ அடிதடி என்பது தெரிந்தது. இரண்டு பேர் புதிய சட்டையில் இரத்தத்துடனும் ஒருவன் மண்டை காயத்துக்கு அவசர பேண்டேஜுடனும் சண்டை போட்டவர்கள் என்று தெரிந்தது. கான்ஸ்டபிள் அவர்களை மற்றொரு விசாலமான அறையில் பெஞ்சு போட்டிருந்த இடத்துக்கு அழைத்து செல்கையில் ஆனந்த் மீராவுக்கு தப்பிக்கும் கணம் கிடைத்தது. சந்தடி சாக்கில் நழுவி காவல் நிலையத்துக்கு வெளியே வந்தார்கள். சொல்லி வைத்தது போல ஒரு பஸ் வந்து நிற்க அதில் ஏறிக்கொண்டு கடைசி சீட்டில் கடைசி கோடியில் இருவரும் உட்கார்ந்தார்கள். பஸ் கண்டக்டர் மெல்ல ஆதி ஆரம்பத்திலிருந்து டிக்கெட் கொடுக்க துவங்க டிரைவர் இறங்கி எதிர்கடையில் ஒரு சோடா குடித்துவிட்டு நிதானமாக பத்திரிகை பார்க்க துவங்கினார். ஐயோ, புறப்பட மாட்டானோ? ஏங்க, இந்த பஸ் எப்ப புறப்படும்? கேட்கப்பட்டவர் திரும்பி பார்த்ததுடன் சரி பதில் சொல்லவில்லை. கண்டக்டர் ஒவ்வொருவரும் நீட்டிய நோட்டுகளை பல்வேறு விரல் இடுக்குகளில் வைத்து கொண்டு மெல்ல மெல்ல டிக்கெட் கொடுக்க ஆனந்த் வெளியே பார்த்தான். இப்போது கலாட்டா கூட்டம் அதிகரித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் சோமப்பா இன்னும் வரவில்லை என்பது தெரிந்தது. அதற்குள் இந்த பாழாய் போகிற பஸ் கிளம்பிவிட்டால் நல்லது. டெலிபோன் தொணுத்தொணுவென்று அடித்து கொண்டிருந்ததை எடுக்க ஆளில்லை. கண்டக்டர் அவர்களிடம் வந்தபோது மீரா தன் கைப்பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டு எடுத்து 2 பெங்களூர் என்றாள். சில்லறையாக கொடுங்கள், எல்லோருமே நோட்டா கொடுத்தால் எப்படி? சாரி, சில்லறை வாங்கி கொண்டு வாருங்கள், பஸ் புறப்பட இன்னும் சமயம் இருக்கிறது. ஆனந்த் மீராவை பார்த்தான். நான் போய் எதுத்தாப்புல ஹோட்டல்ல மாத்திண்டு வரேன், சீக்கிரம் வந்துருங்கோ. ஆனந்த் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த உடுப்பி ஹோட்டலுக்கு சென்று ப்ளீஸ் கிவ் மீ சேஞ்ச் என்று கல்லாவில் உட்கார்ந்திருந்தவரை கேட்க அவர் 10 அழுக்கு நோட்டுகள் கொடுத்தார். அப்போது பத்திரிகை பார்த்து கொண்டிருந்த டிரைவர் திடீரென்று தீர்மானித்து டிரைவர் சீட்டில் எவ்வி ஏறி கொண்டு வண்டியை கிளப்பி புறப்பட்டார். மீரா சன்னல் வழியாக எட்டி பார்த்து ஆனந்த், ஆனந்த் என்று அழைத்து சீக்கிரம் சீக்கிரம் என்றாள். ஆனந்த் பஸ்ஸை அடையும் முன் அது முழுவதும் புறப்பட்டு வேகம் பிடித்து சாலையில் விரைந்தது. ஆனந்தின் கண் பார்வையிலிருந்து மறைந்தது. சற்று நேரம் அதன் பின் ஓடி பார்த்து அதில் பயனில்லை என்று உணர்ந்து தவித்து நின்றான். என்ன செய்வது? சுற்றும் முற்றும் பார்த்தான். அருகே நின்றவரிடம் அந்த பஸ், அந்த பஸ் என்றான். ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் பாய்ந்து அந்த பஸ்ஸில் என் மனைவி போகிறாள், என்னை விட்டுவிட்டு போய்விட்டது என்று அவசரமாக சொல்ல அந்த ஆட்டோ இளைஞன் உற்சாகமாக புறப்பட்டு அத்தனை சன நெருக்கத்தின் ஊடே சர் சர் என்று வளைந்து நெளிந்து அதை துரத்தினான். 1 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டார்கள், பஸ் நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து மெல்ல மீரா இறங்கி கொண்டிருக்க அவள் அருகிலேயே ஆட்டோவை அந்த இளைஞன் நிறுத்தினான். மீரா அவனை கண்டதும் ஆனந்த், நல்ல வேளை வந்து சேர்ந்தீங்க, வாங்க உள்ளே என்றாள். ஆட்டோக்காரருக்கு 10 ரூபாய் அநியாயமாக கொடுத்துவிட்டு ஆனந்த் பஸ்ஸில் ஏறிக்கொள்ள மீரா கண்டக்டரிடம் தேங்க்ஸ் பா, வந்துட்டாரு என்று சொல்ல பஸ் மீண்டும் புறப்பட்டது. நிறுத்த நிறுத்துனா நிறுத்தவே மாட்டேங்கிறான் டிரைவர், அவன் பாட்டுக்கு போயிண்டே இருக்கான். அப்புறம் வீல்னு ஒரு அலறு அலறினேன் பாருங்கோ, அப்படியே நடு ரோட்டிலே நிறுத்திட்டான். ரொம்ப மோசம் நீங்க, ஒரு காரியமாவது உருப்படியா செய்ய மாட்டீங்களா? எனக்கு என்ன தெரியும் இப்படி திடீர்னு புறப்படுவான்னு. சரி சரி, டிக்கெட் வாங்குங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். 2 பெங்களூர்பா. கண்டக்டர் டிக்கெட் கிழித்து கொடுக்க பண்ணையில 2-3 நாளாவது நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். பேசாம பெங்களூர் போன கையோட பஸ்ஸையோ ரயிலையோ பிடிச்சு மெட்ராஸ் போயிடலாம், அப்பத்தான் நிம்மதி. பஸ் கரும்பு வயல்களின் ஊடே வேகம் பிடித்து தொடர்ந்து ஹாரன் அடித்து கொண்டே லாரிகளையும் கார்களையும் கடந்து பதற்றமாக சென்றது. சன்னல் காற்று மீராவின் முகத்தில் விளையாடி கூந்தலை கலைத்தது. ஒருமுறை இருவரும் பார்த்து கொண்டனர். பைத்தியம் மாதிரி ஓடுறோம் என்றான். எனக்கு பழகி போயிடுத்து, இப்பெல்லாம் பயம் கூட இல்லை. ஓடுறதுன்னு தீர்மானிச்சாச்சுனா எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ வாகனங்கள். என்ன என்ற, இதுவரைக்கும்
ரயில், ஆட்டோ, ஸ்கூட்டர், ஜீப், எத்தனை வாகனமாச்சு. பஸ் இப்ப லாரியை விட்டுட்டோமே, சாரி என்று சிரித்தான். மற்ற பிரயாணிகள் கவனத்தை ஈர்க்காத மூளையோ மூளை. அதில் அவள் மடிமேல் கை வைத்து பற்றி இருக்கினான். அவள் நகத்தால் அவனை கீறினாள். அவள் எதிர்ப்பை மீறி அணைத்தான். ஐயோ, பஸ்ஸே திரும்பி பார்க்கிறது. பார்க்கட்டுமே, என் பெண்டாட்டி தானே, நான் மறுபடி அலறுவேன். அலறு, நிஜமாவே இதுக்கெல்லாம் நேரம் பொழுது கிடையாதா? கிடையாது. இப்போது வேகமாக சென்று கொண்டிருந்த பஸ் ஒரு மூலை திரும்பியதும் சட்டென்று பிரேக் போட்டு நின்றது. சாலைக்கு குறுக்கே தடையமைத்து ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் சோமப்பாவும் மற்றொருவரும் பஸ்ஸுக்குள் நுழைந்தனர். ஊடாதே, அத்தியாயம் 17. ஆனந்த் மீராவை பார்த்து, இப்ப என்ன, ஜன்னல் வழியா குதிக்கலாம்னா சின்னது, எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருக்காளே, இதை வேணா திறந்து பார்க்கலாமா? இது வேலை செய்யும்னு தோணலை. இன்ஸ்பெக்டர் சோமப்பா முன் சீட்டிலிருந்து துவங்கி வரிசை வரிசையாக பார்த்து கொண்டே வந்தார். பின்புற வாயில் அருகே ஒரு கான்ஸ்டபிளும் மற்றொரு சிவில் அதிகாரியும் வழியை அடைத்திருந்தார்கள். தப்பிக்க மார்க்கமே இல்லை, பறந்து சென்றால்தான் உண்டு. சோமப்பாவின் அருகில் இருந்த மற்றொரு கான்ஸ்டபிள் பைகளை சோதித்து கொண்டே வந்தார். அது எதற்கு என்று ஆனந்துக்கு புரியவில்லை. கடைசியாக அவர்கள் இருவரும் வீற்றிருக்கும் வரிசைக்கு வந்தபோது ஆனந்தை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஆச்சரியத்துடன், என்ன இங்கே இருக்கீங்க, போன் கால் வந்ததா? ஆமாம், வந்தது, வந்தாச்சு என்று குளறினான். இப்ப எங்க பஸ்ல போறீங்க? மறுபடி, அதாவது வந்து பண்ணைக்கு, பெங்களூருக்கு. இறங்குங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, இறங்குங்க, நான் கொண்டு விடுறேன் என்று புன்னகையுடன், நம்ம வண்டியில போகலாம், பஸ் எல்லாம் எதுக்கு? ஆனந்த், மீரா இருவரும் எழுந்து நின்று இறங்கிக் கொள்ள, இவா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது மீரா, மறுபடியும் லாக்அப் தான். எனக்கும் அழுத்து போச்சு, பேசாம நம்ம விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுறலாம், அவ்வளவுதான். கிவ் அப், ஐ கிவ் அப். கொஞ்சம் ஜீப்ல உட்கார்ந்துருங்க, வந்துடுறேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஜீப்பின் அருகில் இருவரும் நிற்க டிரைவர் கம் கான்ஸ்டபிள் அவர்களையே, குறிப்பாக மீராவையே பார்த்து கொண்டிருந்தார். மீசையை தடவி கொண்டார். இன்ஸ்பெக்டர் சோமப்பா பஸ்ஸை விட்டு இறங்கி ஒருவனை கழுத்தில் சவுக்கம் போட்டு இழுத்து வந்தார். இவன்தான், இவன்தான் மிஸ்டர் ரகுவீர் என்று அருகிலிருந்த அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு ஆனந்தை நோக்கி வந்தார். என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம புறப்பட பாத்தீங்க? நீங்க எங்க விருந்தாளிங்க இல்லையா? உங்களை அத்தனை சுலபமா விட்டுறதா? நம்ம வண்டியில கொண்டு செல்ல வேண்டாமா? மீரா, அது வந்து என்று ஆரம்பிக்க, ட்ரங்கால் வந்ததா? அவர் ரொம்ப ஒரீடா இருந்தாரே. வந்தது, சரியா கேக்கலை, மறுமுறை செய்துட்டா போகுது, ஏறிக்கங்க. இந்த எக்ஸைஸ் கேஸ் முடிச்சிட்டு ஒரு நிமிஷத்துல கிளம்பிடுறேன். அவர் அடுத்த பஸ்ஸை நிறுத்த சென்ற போது, என்ன கிண்டலா பேசுறான் பாத்தியா மீரா? எனக்கு என்னவோ அவர் சாதாரணமா பேசுறாப்புலதான் தோன்றது. புரியலை, எனக்கும் புரியலை, என்னமோ நம்மை விட்டுற போறாருன்னு தான் தோன்றது. ஹ, எல்லாம் ட்ரிக்கு, அவங்க பல்வேறு முறைகள்ல ஒண்ணு, அதட்டுவான், கொஞ்சுவான், கெஞ்சுவான், மிஞ்சுவான், எல்லாம் அனுபவமோ? நீ வேற, புஸ்தகத்துல படிச்சதுதான். இன்ஸ்பெக்டர் வந்ததும் ஜீப் புறப்பட இருவரும் அசட்டுத்தனமாக போலீஸ் நிலையத்திற்கு திரும்ப வந்தபோது மாலை நெருங்கி கொண்டிருந்தது. நிலையத்தில் கூட்டம் குறைந்திருந்தது. ஹெட் கான்ஸ்டபிள் இவர்களை பார்த்து, எங்க காணாம போயிட்டீங்க? உங்களுக்கு ட்ரங்க் கால் இருமுறை வந்தது. அதான் பேசிட்டாங்களே என்றார் இன்ஸ்பெக்டர். எங்க பேசினாங்க? என்ன மிஸ்டர் ஆனந்த், புரியலை. புரியலை சார், அது வந்துங்க. மீரா குறுக்கிட்டு, சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பிக்கத்தான் முயற்சி பண்ணோம். தப்பிக்கவா? எதுல இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்தா? அதாவது போலீஸ் கிட்டே இருந்து. நீங்க எங்களை கைது பண்ண தானே பண்ணைக்கு வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சோமப்பா
ஒருமுறை மூக்கை தன் விரலால் உறுதிப்படுத்தி கொண்டார். வெயிட் அ மினிட், நான் உங்களை கைது செய்ய வந்ததா? யார் உங்ககிட்ட சொன்னது? அதுக்குத்தானே வந்தீங்க? சேம் மிஸ்டேக், டெரிபிள் மிஸ்டேக். நான் வந்தது உங்களுக்கு பம்பாயிலே இருந்து ட்ரங்கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போகுதுன்னு உங்ககிட்ட தகவல் சொல்லி உங்களை ஸ்டேஷனுக்கு தருவிக்கிற ஒரு சிறிய எளிய சமூக பணிக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்க? எதுக்கு? குற்றம் என்ன? அது என்னவோ சார், சென்ற ஒரு வாரமா உங்க ஆளுங்க எங்க ரெண்டு பேரையும் துரத்தோ துரத்துன்னு துரத்துறாங்க. நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. ஒரு நிமிஷம். அவர் அடுத்த அறைக்கு சென்று டெலிபோனை எடுத்தார். மீரா ஆனந்தை அதட்டலாக பார்த்து, எதுக்காக பழைய கதையெல்லாம் சொன்னீங்க அவர்கிட்ட? இப்ப நம்மை விடமாட்டார். இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்து, உங்க பாம்பே கால் வந்திருக்கு, வாங்க. அடுத்த அறைக்கு ஆவலுடன் சென்ற ஆனந்த் போனை எடுத்தான். ஹலோ, ஆனந்த் ஸ்பீக்கிங். அடே ஆனந்தா, பழி எங்கே இருக்க? என்ன ஆச்சு? ராஜு மாமா. ஐயோ, அது பெரிய கதை. சொன்னான், ராஜசேகரன் சொன்னான். நான் டிஐஜியோட பேசிட்டேன். கர்நாடகா டிஜியோடையும் அவர் பேசியாச்சு. எல்லாமே ஏதோ தப்பு, எ கிரேட் மிஸ்டேக், குழப்பம். வழக்கம் போல போலீஸ்காரங்க குழப்பம். எதுக்கு எதனாலன்னு தெரியலை. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில இட்ஸ் ஆல் கிளியர். உன் மேல எந்த குற்றமும் குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த ராஸ்கல்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம். என் ஃப்ரெண்டு கணேஷ்னு ஒரு லாயர் இருக்கான், அவனை மெட்ராஸ் வந்த உடனே பார்க்கலாம். மாமா, வயிற்றில பால் வார்த்தீங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? பெங்களூர் வந்து உடனே புறப்பட்டு மெட்ராஸ் வா, ராஜசேகர் எல்லாம் பார்த்துப்பான். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு போனை. இன்ஸ்பெக்டரிடம் போனை கொடுத்தான். மீரா அருகில் நின்றிருந்தவள் ஆனந்தை பார்த்தாள். என்ன? அவள் கையை பற்றி, மீரா அவ்வளவுதான், ஓடுறதை நிறுத்திடலாம். நாம இனி இட்ஸ் ஆல் ஆஃப். என்னவாம், எதனாலயாம்? ஏதோ தப்பா நடந்து போச்சாம். இன்ஸ்பெக்டர் போனில், எஸ் சார், நான் பேசிடுறேன், நோ ப்ராப்ளம். மெசேஜே வந்தாச்சு, ஒரு சிக்கலும் இல்லை. அவங்களை பத்திரமா பெங்களூர் சேர்ப்பிக்கிறது என் பொறுப்பு. என்னன்னே புரியலை. திடீர்னு துரத்துறாங்க, திடீர்னு நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் டெலிபோனை வைத்து, உங்களை யார்ப்பா இன்டரோகேட் பண்ணாங்க? கர்நாடக போலீஸா, சிபிஐயா? என்னவோ சார், அர்ஜுன்னு சொல்லி உயிரை வாங்கினாங்க. பஹால்பூர் நாங்க எதுக்கு வந்தீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டாங்க. அடிச்சாங்களா? இல்லை, தேர்ட் டிகிரி உபயோகிப்போம்னு பயம் காட்டினாங்க. யாரு? போலீஸ் ஆபீசர் பேர் என்ன? என்ன ரேங்க்? அதெல்லாம் தெரியாது சார், போட்டோ காட்டினாங்க. பெங்களூர் ரெசிடென்சி ரோட்ல நடந்தது. கமிஷனர் ஆபீஸ் அது. அங்கிருந்து ஓடி வந்துட்டோம் பண்ணைக்கு. காலையில ஒரு ஹெலிகாப்டர் தாழ்வா பறந்து வந்தது எங்களை வேவு பார்க்க. ஐயோ, அது விவசாய பூச்சி மருந்து ஹெலிகாப்டர்மா? அப்படியா? இன்ஸ்பெக்டர் யோசித்தார். அப்ப நாங்க ஓடினதெல்லாம் வெத்தா? உங்களை எதுக்காக டீடைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. சில வேளை இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் போலீஸ் வேலையில ஏற்படும். நீங்க தொடர்ந்து ஓடாம ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்தி போலீஸ் கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா பதில் சொல்லி. என்ன சார் கேள்வி? ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அர்ஜுன், யார் இந்த அர்ஜுன், யார் இந்த அர்ஜுன்? ஏதாவது தீவிரவாதியா இருக்கலாம், எனக்கு தெரியலை. என்னை பொறுத்தவரையில நீங்க ஆனந்த். நான் உங்களை தேடி வந்தது ட்ரங்கால் வந்திருப்பதை சொல்வதற்காக, அத்தனைதான். இப்போ உங்களை பெங்களூர் போற வண்டியில ஏற்றி அனுப்பிடுறேன். ஏதாவது பிடி டாக்ஸி திரும்பி போகும். கான்ஸ்டபிள் இங்க வாங்க என்று வெளியே சென்றார். ஆனந்த் மீராவின் அருகில் உட்கார்ந்து கொண்டு இருவரும் கைகோர்த்து கொண்டார்கள். முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஆல் ஓவர். ஹோப்ஸோ. எதுக்காக நம்மை இப்படி அலைக்கழிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒன்னும் வேண்டாம், இனிமே போலீஸ் பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாம். ஒரு நாள் கர்நாடகாவில் உள்ள அத்தனை போலீஸும் நம்மை தேடுறது. மறுநாள் அதுவே காஃபி டிஃபன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி என்ன ஒரு விவஸ்தையே இல்லாம இருக்கு.
மாமா என்ன சொன்னார்? முதலில் மெட்ராஸ் வந்துரு, அங்கே கணேஷ்னு ஒரு லாயரை பார்க்கலாம்னார். கணேஷ் வசந்த். இன்ஸ்பெக்டர் உள்ளே மறுபடி வந்து, மிஸ்டர் ஆனந்த், நீங்க ரெடினா பெங்களூருக்கு ஒரு கார் போகுது, அதிலே போயிருங்க. பணம் இருக்கா? இருக்கு. கூட ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பவா? வேண்டாங்க. பெங்களூர் எங்கே இறங்கிக்கணுமோ இறங்கிட்டு வண்டியை ரிலீஸ் பண்ணிடுங்க. டிரைவருக்கு ஏதும் பணம் கொடுக்க வேண்டாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே. போலீஸை பார்த்து பயப்பட வேண்டாம். சில நன்மை தரும் போலீஸ் ஆபீசர்களும் உண்டு. உங்க கேஸ் வினோதம்தான். இத்தனை பெரிய மிஸ்டேக் எப்படி ஏற்படும்னு தெரியலை. ஏதோ ஆளை விட்டீங்களே. உங்க விவகாரத்துல பின்னணியில வேற ஏதோ பெரிசா இருக்கும்னு தோணுது. அது நீர்மட்டத்துக்கு மேல வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பின் மாலை புறப்பட்டு இருட்டின பின் பெங்களூர் மறுபடி வந்து சேர்ந்தபோது ராஜசேகர் அவர்களுக்காக காத்திருந்தார். ஓடாதே, அத்தியாயம் 18. ராஜசேகர் வீட்டில் ஆனந்தும் மீராவும் அருமையான தேநீர் அருந்திய போது அவர்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டது என்றுதான் எண்ணினார்கள். ஆனந்த் அந்த வீட்டின் ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். இந்த மாதிரியெல்லாம் வீடு இருக்கா சார் என்றான். குரலில் பழைய உற்சாகம் திரும்பியிருந்தது. உங்க குணிகள் பண்ணையில ஒரு நாள் தான் இருந்தாலும் நல்ல சாப்பாடு, நல்ல சூழ்நிலை சார் என்றாள் மீரா. இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்களேன், இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுத்தே. எனக்கு நம்பிக்கை இல்லை சார் என்றான் ஆனந்த். எல்லாமே கனவு போல இருக்கு. எழுந்தப்புறம் மறுபடியும் துரத்த ஆரம்பித்து விடுவாங்கன்னு தோன்றுகிறது. அதெல்லாம் இல்லை, நான் டிஜிபி கிட்ட பேசிட்டேன் என்றார் ராஜசேகர். என்ன சொன்னார்? அர்ஜுன்னு ஒரு தீவிரவாதி பகல்பூரிலிருந்து தப்பி சென்னை வந்திருக்கிறான். அவன் போட்டோவை சிபிஐயில இருந்து தமிழ்நாடு போலீஸுக்கு மாத்துற போது ஏதோ குழப்பமாயிடுத்தாம். எப்படியோ உன் போட்டோ மாறி போயிடுத்தாம். எப்படி சார், அதை யாராவது நம்புவாங்களா? போலீஸ் இவ்வளவு பெரிய பிளண்டர் செய்வாங்களா? என்னை போட்டு அர்ஜுன் அர்ஜுன்னு உயிரை வாங்கிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு அடிச்சாங்களா? இல்லை சார், ஆனா லாக்அப்ல போட்டாங்க. கேள்விதான், எதுக்கு வந்த, எதுக்கு வந்த? என்னவோ போலீஸ் முறைகள் எல்லாம் பாதிதான் புரியும். இப்ப என்ன, உங்க ஹனிமூனை தொடரும் போட்டு நிறுத்தி இருக்கீங்க. தொடர வேண்டியதுதானே. ஊட்டி போறீங்களா? இல்லை சார், ராஜு மாமா உடனே திரும்பி வர சொல்லிட்டார். சென்னைக்கு போயிடுறோம். எனக்கும் பேங்க்ல அதிக நாள் லீவு தரலை. அக்கவுண்ட்ஸ்ல க்ளோசிங் வேறையா? மீரா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சார். நாளைக்கு புறப்படுறோம். ராத்திரியே சீனு பஸ் ஏதாவது இருந்தா போயிடலாமா? பஸ் பிரயாணம் போதும். குணிகள்ல பஸ்ஸுக்கு பின்னால 1.5 மைல் துரத்திண்டு ஓடி வந்தார். அப்படியா? உங்க கதையை கேட்டா நீங்க போகாத வாகனமே இல்லைன்னு தோணுது. ஒட்டகம் ஒண்ணுதான் சார் பாக்கி. அது என்ன, ஹெலிகாப்டரா? அதை பத்தி சொல்லுங்களேன். இவர் பாட்டுக்கு ஹெலிகாப்டர்னு கத்தரார், நீங்க பாட்டுக்கு எலி எலின்னு. சிரித்தாள். பூச்சி மருந்து அடிக்க வந்த ஹெலிகாப்டர் மாது. அதை போய் போலீஸ்னு நினைச்சுண்டு வயக்காட்டிலே எல்லாம் ஓடினோம். ஓட்டம் ஓட்டம், இத்தனை அத்தியாயமும் ஓட்டம்தான். மறுநாள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் ராஜசேகர் டாடா காட்டும் போது, யாராவது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் டிக்கெட் கேட்டா படக்குன்னு வண்டியை விட்டு இறங்கிறாதீங்க. ரொம்ப வாராதீங்க சார். எனக்கு என்னவோ உங்க கேஸ் சாதாரண ஆள் மாறாட்டம் கேஸ் இல்லைன்னு தோணுது. பின்ன வீல்ஸ் வித்தின் வீல்ஸ். போயிட்டு வாங்க. காட் பிளஸ். ஆனந்தும் மீராவும் இருக்கைகளில் உட்கார்ந்து ரயில் வேகம் பிடித்த போது, என்ன நடந்தாலும் நான் வண்டியை விட்டு இறங்குறதா இல்லை என்றாள் மீரா. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ஓவர். ராஜு மாமா ஸ்டேஷனுக்கு வருவார் தானே? வருவார். சே, அந்த போலீஸ் ஆசாமிங்க பாரு, ஒரு சின்ன சாரி கூட இல்லை. எதுக்காக இப்படி அலைக்கழிச்சாங்க? என்ன ஏது? ஏதோ இதோட விட்டாங்களே, கட்டி போட்டு அடிக்காம இருந்தாங்களே. அது என்னவோ சொன்னானே, ஏரோப்ளேன். சார், ஜிலேபி வேணுமா? எப்பப்பா செய்தது? இதோ 5 நிமிஷம் தாங்க ஆச்சு.
முதல்ல காஃபி கொண்டு வாப்பா. காஃபி கெட்டில் தனியா வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் டிஃபன் காபி வரிசை துவங்கிவிட்டது. சற்று நேரம் ஆனந்தும் மீராவும் சாய்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு கை கோர்த்து கொண்டு சன்னலுக்கு வெளியே விரைந்து செல்லும் காட்சிகளை ரசித்தனர். அந்த பாறையை பாத்தியா என்றான். மீரா தூங்கி போயிருந்தாள். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இரவு 8:10 ரயில் வந்து சேர ராஜு மாமா அவர்கள் பெட்டி வந்து நின்ற அதே ஸ்தலத்தில் கை கட்டி கொண்டு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். வா வா, தேன் நிலவு எல்லாம் எப்படி இருந்தது? என்ன விளையாடுறேலா? என்னடா ஆச்சு உனக்கு மருமானே? சாரி, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அப்புறம் விசாரிக்கலாம். மீரா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அப்துல் ரஹ்மான்னு யாராவது உங்க வீட்டில் இருக்காரா? இல்லை. ஏன்? அப்ப ராங் நம்பரா தான் இருக்கும். மாமாவின் சேவகன் பொட்டி படுக்கையெல்லாம் எங்கங்க? அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்கப்பா. வா ஆனந்தா, நேரா நம்ம பங்களாவுக்கே போயிடலாம். ராத்திரி ஒரு ஆளை வர சொல்லி இருக்கேன். சாப்பிட்டீங்களா? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல அதை விட வேற என்ன வேலை? இவதான் தூங்கிண்டே வந்தா. ஆமாம் மாமா, நாலு நாளா கல்லிலையும் உள்ளிலையும் ஓட வச்சார். பிளாட்பாரத்தில் நடந்து செல்லும் போது எதிரே ஒரு போலீஸ்காரர் வர ஆனந்த் இயல்பாக பக்கம் மாறி நடந்தான். பழக்க தோஷம். போலீஸ் மேலே இனிமே பயமே வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் டிஜிபி கிட்ட நேராவே பேசினேன். இட்ஸ் ஆல் எ டெரிபிள் மிஸ்டேக். எனக்கு அப்படி தோணலை என்றாள் மீரா. நீ என்ன நினைக்கிற? ஒரு நாள் துரத்து துரத்துன்னு துரத்துறா, மறுநாள் சாரி எல்லாம் தப்புங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பின்னணியில ஏதோ வேற கதை இருக்கு. அதெல்லாம் விசாரிக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் மாமாவின் வீட்டில் நாய் ஆனந்தை முகர்ந்து பார்த்துவிட்டு வாலாட்டியது. டாமி, நீயாவது என்னை பழைய ஆனந்தன்னு ஞாபகம் வச்சிருக்கியே, சந்தோஷம்பா. டாமி, திஸ் இஸ் மீரா, ஷேக் ஹேண்ட் என்றான் ஆனந்த். டாமி தன் முன்னங்காலை உயர்த்தியது. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் வீடியோ பாருங்க. உடனே தூங்க போயிடாதீங்க. ஏன் ராஜு மாமா? ராத்திரி ஒருத்தரை சந்திக்கணும். போலீஸ் ஆபீசரா என்றாள் மீரா. இல்லை, சஸ்பென்ஸ். அது யாரோ பேர் சொன்னீங்களே, கணேஷ். மை காட், கணேஷ் யாருன்னு தெரியாது உனக்கு? என்னடா ஆனந்த்? அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வாசலில் கார் சப்தம் கேட்டது. டாமி குறைப்பதும் கேட்டது. ஹலோ டாமி, நான் தாண்டா வசந்த். எதுக்காக பாவ் லவ்? கணேஷும் வசந்தும் வந்திருக்காப்ல என்றார் ராஜு மாமா. கணேஷும் வசந்தும் சுதந்திரமாக அவர்கள் டைனிங் ரூமுக்குள் நுழைந்ததும் வசந்த், என்ன சமையல் வாசனையா இருக்கு? சாரி சாரி, ஒரு ஸ்டே ஆர்டருக்கு ஏற்பாடு பண்ண வேண்டி இருந்தது. கேன் யூ பிலீவ் இட்? ஸ்ரீதேவினும் பொம்பளை வக்கீல், கண்ல விரலை விட்டு ஆட்டுறாங்க. சாப்பிட்டு முடிந்ததும் மாமா அறிமுகப்படுத்தி வைத்தார். கணேஷ், நான் சொன்னேனே, ஆனந்த் மீரா. ஓ, தி ரன்னர்ஸ் என்று புன்னகைத்தான் கணேஷ். ஏன் சார், உங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டப்பந்தயத்துல இஷ்டமா? மீரா, உங்களை நான் ஒரு டான்ஸ்ல பாத்திருக்கேன். வசந்த், நீங்க இந்த வசனத்தை மாத்த வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பல பேர் பிரயோகப்படுத்துறாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன். சரி, கொஞ்சம் மாத்திரலாம்னு உத்தேசம். உங்களை ஒரு டிவி விளம்பரத்துல பார்த்தேனோ. மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு ஏற்பட்ட வினோத அனுபவங்களை பற்றி மிஸ்டர் ராஜு சொன்னார். நீங்க ஆரம்பத்தில இருந்து ஒண்ணு விடாம சொல்றீங்களா? சொல்றேன் சார். நான் பிறந்தது பெண்ணாடத்தில, 1960. அவ்வளவு ஆரம்பத்துல வேண்டாம், சமீபத்துல. அதாவது நீங்க கல்யாணம் செய்துண்டீங்க இல்லை, அதிலிருந்து. அதாவது எப்பத்திலிருந்து உங்களுக்கு இந்த ட்ரபிள் துவங்கியது? அப்பதாங்க. வசந்த் மீராவை பார்த்தான். அப்ப உங்களைத்தான் முதல்ல விசாரிக்கணும் போல. நாம அந்த ரூமுக்கு போயிடலாமே. கணேஷ் வசந்தை முறைக்க, ஹாலுக்கு போய் பேசலாமே, அங்க டாமி இருக்கு. மீரா, உங்களுக்கு டாமியை பத்தி தெரியுமா? டாமி 10 பேப்பர் கொண்டு வாமா. டாமி ஒரு நியூஸ் பேப்பரை வாயில் கவி கொண்டு வர மீரா ஆச்சரியத்துடன் கண்களை அகல விரித்து
ரிமார்க்கபிள் என்று வசந்தை பார்த்து வியந்தாள். புது கவிதையில நல்ல ரசனை இதுக்கு. சச்ச, வசந்த் சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க, ரொம்ப உருடா விடுவான். டாமிக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் தெரியும். பேப்பர்னு யாராவது சொன்னா கையில கிடைச்ச காகிதத்தை கவிண்டு வரும். கணேஷும் ஆனந்தும் எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னாங்க? யார் சார்? என்னை கணேஷ்னு கூப்பிடுங்க சார். வேண்டாம், முத முத மயிலாப்பூர் மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரே, அவர் பேர் சொன்னாரா? வசந்த் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அந்த இன்ஸ்பெக்டர் பேரு தனபால்னு சொன்னார் என்றான் ஆனந்த். வசந்த், மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தனபாலை விசாரி. அப்புறம் அதே ஆள்தான் பிருந்தாவன்ல வந்து தொந்தரவு செய்தாரா? இல்லை சார், வேற. போலீஸ் உடையில இருந்தாரா? ஆம் என்றாள் மீரா. நீங்க மஞ்சள் சாரி அணியாதீங்க, கொஞ்சம் குண்டா தெரியறீங்க. நிஜமாவே அவ குண்டுதான். சீர்தூக்கி பாத்தீங்களா? வசந்த், வில் யூ ஷட் அப்? எஸ் பாஸ். போன் அருகில் சென்று கண்ட்ரோல் ரூம் வழியாக மந்தைவெளி போலீஸ் நிலையம் கேட்டு, ஹலோ, இன்ஸ்பெக்டர் தனபால் டியூட்டியில இருக்காரா? பிருந்தாவன் நின்னபோது கலண்டுகிட்டீங்களாக்கும். அப்புறம் லாரி, பேசஞ்சர், ஆட்டோ, கைனடிக் ஹோண்டா, இட்ஸ் அ கிரேட் அட்வென்ச்சர். வசந்த் டெலிபோனை பொத்தி, கர்நாடகாக்கே 1000 ராலி மாதிரி ஊர் ஊரா ஓட்டமா? ஹோட்டல்ல தான் அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணலை, அழைச்சிக்கிட்டு போனாங்க. எங்க? அது என்ன ரோடு சொன்னார் மீரா? ரெசிடென்சி ரோடு. இதுல ஆட்டோக்காரர் எங்க வந்தாரு? இதற்குள் வசந்த் டெலிபோனில், என்னது அப்படியா, நிச்சயமாவா என்றான். சரியா பார்த்து சொல்லுங்க சார். அப்படியா? வசந்த் யோசனையுடன் டெலிபோனை வைத்துவிட்டு, தனபால்ங்கிற பேர்ல மந்தைவெளி போலீஸ் நிலையத்தில் எந்த போலீஸ் அதிகாரியும் இல்லையாம்.